हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल। दिस इज सिंधुमति। इनकी यूजीसी नेट सेट प्रिपरेटरी क्लास पोएट्री यूनिटोड इंट्रोडक्शन पाक पोरो। फर्स्ट और पोएट्री ला और वर्क निंग एडुक्रिंग अबडीना अंद वर्क एपड़ी अप्रोच पन्नो प्रिपेयर पन्रतुक्कु एन्नन्न विषयंगल निंग नोट पन्नो अबडीन्र विषयंगलयुम ओरु ओरु मुख्यमान वर्कयुम नम्म वंदु पाक पोरो। फर्स्ट वंदु என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக க்வெஷ்சன் பேப்பர்ஸில் நிறைய குரோனாலஜி பேஸ்டு க்வெஷ்சன்ஸ் வர்றதால நீங்கள் முதல்ல போயட்ஸ் அவரோட ஒர்க்ஸை குரோனாலஜியில் ஃபஸ்ட்டு அந்த ஏஜ் வைஸாக ஒவ்வொரு ரைட்டரோட ஆர்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரைட்டரோட ஒர்க்ஸில் இருக்கிற ஆர்டர், இந்த ரெண்டு குரோனாலஜி பேஸ்டையும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனோட டைட்டிலை பார்க்கணும். அந்த டைட்டிலை எங்கேருந்தாவது எடுத்திருக்காரா, ஏதாவது ஒரு மித்துலேருந்து எடுத்திருக்காரா, இல்லை இவரோட போயட்ரி லைன்ஸை வேற யாராவது நாவலோட டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதனோட சப்டைட்டில் இருக்கா, அதுக்கு வேற ஏதாவது அதர் நேம்ஸ் இருக்கா, அதாவது எடிஷன் ஃபர்ஸ்டில் ஒரு நேமையும் செகண்ட் எடிஷனில் ஒரு நேமையும் அந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுறது இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது அதர் நேம்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அதனோட ஜானர் என்ன, அது ஓடா, சோனட்டா, எலிஜியா, எப்பிக்கா, இல்லை மெட்டாஃபிசிக்கல் போயிட்ரியா, இல்லை வார் போயிட்ரியா, இல்லை சட்டையரா, என்ன அப்படிங்கிற அந்த ஜானரை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அது வந்து கம்ப்ளீட்டா, இல்லை அன்ஃபினிஷ்டான ஒரு ஒர்க்கா, இல்லை ஆட்டோபயோக்ராஃபிக்கலா, இல்லை செமி ஆட்டோபயோக்ராஃபியா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதனோட ரைம் ஸ்கீம், அது அவராக இன்வென்ட் பண்ணியிருக்காரா, இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணியிருக்காரா. நெக்ஸ்ட் வந்து மீட்டர் ஃபார்ம் என்ன, அதனோட ஸ்டான்ஸா ஃபார்ம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதனோட உள்ளே இருக்கிற ஸ்டோரியோ இல்லை உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸையோ நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானர்லேயும் முக்கியமான ஜானர்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிரெக்ட் க்வெஷ்சன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ஓடோ, இல்லை சானட்டோ, இல்லை எல்இஜியோடதோ, இல்லை எப்பிக்கோடதோ தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜானரில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடு, ஓடில் வந்து ரெண்டு விதமான டைப் இருக்குது, பிண்டாரிக் ஓட்ஸ் இருக்குது, ஒரேஷியன் ஓட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பிண்டாரிக் ஓட் அப்படின்றதுனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது வந்து ட்ரையடாக்கிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டான்ஸ் ஃபார்ம்லேருந்து இந்த பிண்டாரிக் ஓட் வந்ததால் டான்ஸ் ஃபார்ம் மாதிரி மூணு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரோஃபே, ஆன்டி ஸ்ட்ரோஃபே, எப்போட் அப்படின்னு சொல்கிற இந்த மூணு செக்ஷன்ஸை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரேஷியன் ஓட், இதில் வந்து ஓமோஸ்ட்ரோஃபிக் தான், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் சிங்கிளான ஸ்ட்ரோஃபிக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரேஷியன் ஓட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ மார்வலோட அண்ட் ஒரேஷியன் ஓட் அப்பான் க்ரோம்வெல்ஸ் ரிட்டர்ன் டு அயர்லாண்ட், தாமஸ் கிரேவோட ஓட் அண்ட் டிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஈட்டன் காலேஜ், கீட்ஸோட டூ ஆட்டம், இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பழைய க்வெஸ்சன் பேப்பரில் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க, இது ஒரேஷியன் ஓடா இல்லை பிண்டாரிக்கோடா அப்படின்ற அந்த ஐடென்டிஃபிகேஷனை கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை கூட நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிண்டாரிக் கோட்ஸில் ரெகுலர் ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, இர்ரெகுலர் ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பிண்டாரிக் கோட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான்சன், ஜான்சனோட டு த இம்மார்டல் மெமரி ஆஃப் சர் லூசியஸ் கேரி அண்ட் சர் எச் மாரிசன் அப்படின்ற ஒர்க்கு, அடுத்து கவுலியோட பிண்டாரிக் ஓட்ஸ். ஆக்சுவலாக இங்கிலீஷில் இந்த பிண்டாரிக் ஓட்ஸை பிண்டாரிக் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லா ஓட்ஸையும் கலெக்டிவாக டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது கவுலி தான். அதனால தான் பிண்டாரிக் ஓட்ஸ் வந்து இங்கிலீஷ்கே வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஒர்க் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ட்ரைடனோட நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, டு த பயஸ் மெமரி ஆஃப் மிஸ்ஸஸ் ஆனி கிலிக்ரிவ், ஓட் இன் ஆனர் ஆஃப் செயின்ட் செசிலியாஸ் டே, அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட், இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வில்லியம் காலின்ஸோட ஓட் டு லிபர்ட்டி, தாமஸ் கிரேவோட தி ப்ராக்ரஸ் ஆஃப் பாய்சி, த பார்ட், இது எல்லாமே பிண்டாரிக் டைப்பை ஃபாலோ பண்ணி எழுதின ஒர்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஏஜோட ஓட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லா ரொமான்டிக் போயட்ஸுமே ஓடு எழுதியிருக்காங்க, நிறைய ஓட்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கால்ரிஜோட டிஜெக்ஷன் அண்ட் ஓட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப அவரோட வருத்தத்தை டிஜெக்ஷனாக அதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு ரைட்டர் பிளாக் இருக்குது, அதுக்கப்புறமா
இப்போ வந்து அவர் ஆக்சுவலாக ட்ரக் அடிக்டிவாக மாறிட்டார். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு டைமில் அவருக்கு அந்த ரைட்டிங்க்கான எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, எதையும் எழுத முடியல அப்படின்ற அவரோட வருத்தத்தை அதில் அவர் வந்து பேசியிருப்பார். அந்த ஓபியம் அடிக்ஷன் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு அவரை கொண்டு போச்சு அப்படின்ற அந்த டிஜெக்ஷனாக அவர் அதில் வந்து பேசியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. டிஜெக்ஷன் ஆன் ஓட்ல வேர்ட்ஸ்வர்த் அட்ரஸ் பண்ணி அவர் வந்து நிறைய அவரோட பிரச்சனையை சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரியும் இந்த வேர்ட்ஸ்வர்த்தோட இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டியில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் ஷெலியோட ஓட் டு த வெஸ்ட்வெண்ட், டூ லிபர்டி, டூ நேப்பிள்ஸ் அண்ட் டூ அ ஸ்கைலாக், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீட்ஸோட ஓட் டு அ நைட்டிங்கல், ஓட் ஆன் அ கிரேஷியன் ஆன், ஓட் டு அப்பலோ, ஓட் டு அ நைட்டிங்கல், ஓட் ஆன் அ மெலான்கலி அண்ட் ஓட் ஆன் இண்டலன்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சானட். சானட்டில் ஃபர்ஸ்ட் வந்து அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதனோட ஃபார்ம்ஸை யார் யார் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, யார் ஃபேமஸ் பண்ணாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். போயம் வந்து 14 லைன்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத சானட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து பெட்ரார்கன் சானட்ஸ், இன்னொன்று வந்து எலிசபெத்தன் இல்லைனா இங்கிலீஷ் சானட்ஸ் அப்படின்னு சொல்கிற செகண்ட் டைப். இந்த சானட்டை, இந்த இட்டாலியன் பெட்ராக்கோட சானட் டைப்பை இங்கிலீஷ்க்கு கொண்டு வந்தது வயட்டன் சரே தான். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பெட்ராக்கன் சானட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டேவ் செஸ்டட் அப்படின்ற அந்த டிவிஷனில் இருக்கும். இங்கிலீஷ் ஃபார்ம் ரைம் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜின்னு இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பென்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை ஷேக்ஸ்பியர் ரொம்ப அதிகமாக ஃபேமஸ் பண்ணார் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யாருக்கு அப்புறம் யார் அதை யூஸ் பண்ணாங்க, யார் ஃபேமஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த. ஃபர்ஸ்ட் சானட் அப்படின்னாவே ஷேக்ஸ்பியர்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் 154 சானட்ஸ் இருக்குது. இதை ரெண்டு டிவிஷனாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 126 சானட்ஸ் வந்து ஒரு ஃபேர் யூத்துக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. 127லேருந்து 152 வரைக்கும் இருக்கிற சானட்ஸ் வந்து டார்க் லேடிக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. மீதி இருக்கிற ரெண்டு சானட்டை வந்து அவர் ஜென்ரலான லவ் தீம்ஸில் எழுதியிருக்காரு. ஸோ இதில் ஒரு டெடிக்கேஷன் இருக்குது, ரொம்ப அனானிமஸான ஒரு மிஸ்டீரியஸான மிஸ்டர் டபிள்யூஹெச், அது யாருன்ற கான்ட்ரவர்சி இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த ஒர்க்கை யார் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பப்ளிஷரோட நேம் வந்து தாமஸ் த்ரோப். இதை 1609 வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து சானட் சீக்வன்சஸை எப்போவுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். சானட் சீக்வன்சஸில் மொத்தம் எத்தனை சானட்ஸ் இருக்குது, அதை யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே முக்கியமானது. நிறைய டிரெக்ட் க்வெஷ்சன்ஸாக இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ சிட்னியோட ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற சானட் சீக்வன்ஸ் இருக்குது. இதை வந்து அவரோட லவரான பெனிலோஃபெரிச்காக அவர் எழுதியிருக்காரு. இதில் 108 சீக்வன்சஸ் சானட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த டைட்டிலோட மீனிங் ஆஸ்ட்ரஃபல் அப்படின்றதில் ஆஸ்டர் அண்ட் ஃபில் அப்படின்றது க்ரீக் வேர்ட்ஸ், அதுக்கு மீனிங் ஸ்டார் லவர் அப்படின்னு அர்த்தம். லாட்டின் வேர்டான ஸ்டெல்லாக்கு மீனிங் வந்து ஸ்டார். ஸோ இதில் ஸ்டார் லவ்வராக சிட்னியும் அவங்களோட லவ்வராக ஒரு ஸ்டார் மாதிரியான ரெப்ரசன்டேஷனில் பெனலோஃபெரிச்சியும் ஐடென்டிஃபை பண்ணி அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட சர்டைன் சானட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு கலெக்ஷன் இருக்குது, அதில் 32 சானட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பென்சரோட அமாரட்டி, 89 சானட்ஸ் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ். இது அவரோட எலிசபெத் பாயில் அப்படின்ற லவருக்காக அவர் எழுதினார். அடுத்து மேரேஜ் செலிப்ரேஷனாக எபிதால்மேன்னு இருக்கும். இது வந்து அவர் கோட் பண்ண பீரியடில் அவரோட லவ்வை காட்டுறதுக்காக எழுதின ஒரு சாங். நெக்ஸ்ட் வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். இந்த ஒர்க்கை வந்து அவங்களோட லவ்வரான ராபர்ட் ப்ரௌனிங்க்கு அட்ரஸ் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. 44 சானட்ஸ் இருக்குது. இதில் டைட்டிலோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, போர்ச்சுகீஸ் அப்படின்றது ராபர்ட் ப்ரௌனிங் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்க்கு கொடுத்த ஒரு நிக்நேம். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி மறைமுகமாக அதை வந்து தான் தான் எழுதுகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக அவங்க போர்ச்சுகீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்களோட அந்த லவ்வோட க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டையும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணி அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தீமில் அதை எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பொதுவாகவே சானட்ஸ் அப்படின்னாவே லவ் தீம் தான் இருக்கும். ஆனால் அதை மாற்றி ஜான் டன் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, ரிலீஜியஸான ஒரு தீமில் ஹோலி சானட்ஸை எழுதினார். ஸோ இதனால் இது வித்தியாசமாக இருக்கிறதாலே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சானட் சீக்வன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேத்யூ அர்னால்டோட ஷேக்ஸ்பியர் அப்படின்ற சானட், இதை வந்து
ஒரு ஷேக்ஸ்பியருக்கு ட்ரிபியூட்டாக அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சானட். நெக்ஸ்ட்டு டிஜி ரோசட்டியோட த ஹவுஸ் ஆஃப் லைஃப். இது 100 சானட்ஸ் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ். இதை வந்து ரெண்டு பார்ட்டாக சொல்லலாம், ஏன்னா இதில் ரெண்டு டெடிக்கேஷன் இருக்குது. ஒன்று வந்து அவரோட டெட் ஒய்ஃப்காகவும், இன்னொன்று வந்து அவரோட ஃப்ரெண்ட் மோரிஸ் அப்படின்றவங்களோட ஒய்ஃப் மேலே இருந்த ஒரு க்ரஷ், ஜேன் அப்படின்ற பர்சன் மேலே அவருக்கு இருந்த ஒரு க்ரஷ்ஷை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு விமனோட ரிலேஷன்ஷிப்பை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் மெரிடித்தோட மாடர்ன் லவ் அப்படின்ற சானட் சீக்வன்ஸ். 50 சானட்ஸ் இருக்கிற இந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவாக ட்ரெடிஷ்னலாக 14 லைன்ஸ் இருக்கிற மாதிரி தான் கம்போஸ் பண்ணுவாங்க சானட்டை. ஆனால் இவங்க வந்து 16 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறதால இந்த ஒர்க் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எலிஜி. எலிஜியில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் எழுதுகிறாங்க, யாரோட டெத்தை மௌன் பண்ணி எழுதுகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நீங்கள் மறக்கவே கூடாது. லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் எழுதி மெமரைஸ் பண்ணணும். இப்போ வந்து ஷெல்லியோட ஆடன்ஸா, அது வந்து கீட்ஸோட டெத்துக்காக அவர் மௌன் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கில் வந்து 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்சாஸ் இருக்கிற மாதிரி அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்பென்சரோட ஆஸ்ட்ரஃபல்லா, ஏன்னா ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற சானட் சீக்வன்ஸில் சிட்னி தன்னோட நேமை ஆஸ்ட்ரஃபல் அப்படின்ற ரெப்ரசன்டேஷனில் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சதால இந்த இடத்துல அந்த ஆஸ்ட்ரஃபல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஸ்பென்சர் சிட்னிக்காக எலிஜி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்பென்சரோட இன்னொரு போயமான த ருயின்ஸ் ஆஃப் டைம், இது ஆலிகரிக்கலான ஒரு எலிஜியாக இருக்குது. சிட்னியோட டெத்தை மோன் பண்ணி எழுதுகிற மாதிரியான எலிஜியாக எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மில்டனோட லிசிடஸ், எட்வர்ட் கிங் அப்படின்ற அவரோட காலேஜ் மேட்காக அவர் எழுதினது. அடுத்து டென்னிசனோட இன் மெமோரியம், ஹாத்தர் எச் ஹாலம் அப்படின்ற பர்சனுக்காக அவர் எழுதினது. அடுத்தது மேத்யூ அர்னால்டோட தயசிஸ், இது வந்து இதுக்கு சப்டைட்டில் இருக்குது எ மோனடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கை வந்து ஆத்தர் அக்லோ அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டுக்காக அவர் எழுதியிருக்காரு. அடுத்து தாமஸ் கிரேவோட எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச் யார்ட், இந்த ஒர்க்கை வந்து அவர் வந்து அன்பாப்புலராக, ரொம்ப வெளியே அவங்களோட கேப்பபிலிட்டி வெளியே தெரியாமல் மறைஞ்சி கிடக்கிற மாதிரியான ஒரு வில்லேஜ் ஆளுங்களுக்காக அதை எழுதியிருக்காரு. ஸ்ட்ரோக் போகர்ஸ் அப்படின்ற ஒரு சர்ச் யார்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்காக அவர் எழுதினதாக இதை சொல்கிறாங்க. இந்த போயம் ரொம்ப ஃபேமஸான ஒரு எலிஜியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதனோட லைன்ஸில் நிறைய ஃபேமஸான கோட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌடுன்னு ஒரு லைன் இருக்கும், அதை வந்து தாமஸ் ஆடியோட ஒரு நாவலில் வந்து டைட்டிலாக யூஸ் பண்ணியிருப்பார். எப்போவுமே வந்து போயிட்ரியில் இருக்கிற லைன்ஸை வேறு ஏதாவது ஒரு நாவல்க்கோ இல்லை ஒரு ட்ராமாக்கோ டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சார்ஜாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிக். எபிக்கில் எல்லாமே முக்கியம், என்ன நாட்டோட எபிக் அது, அப்புறம் அந்த ஒர்க்கை வந்து எந்த தீமில் எழுதியிருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ க்ரீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமரோட இலியடன் ஒடிசி இருக்குது. ரொம்ப ஃபேமஸான எபிக்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும், எபிக் ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ரோமனில் பார்த்தீங்கன்னா வெர்ஜிலோட ஏனிட். அடுத்து வந்து ஆங்கிலோ சாக்சன் எபிக்காக பெவல்ஃப். பெவல்ஃபை வந்து இங்கிலீஷ் எபிக்கோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா பெவல்ஃப் வந்து இங்கிலீஷில் சேராது, அது ஆங்கிலோ சாக்சன் எபிக். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் எபிக்னாவே மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட் தான். கிறிஸ்டியன் தீமில் இருக்கிற இந்த எபிக்கை தான் வந்து நீங்கள் வந்து எபிக்கில் படிக்கணும், இங்கிலீஷ் அப்படின்ற அந்த கான்செப்டில் படிக்கணும். ஸோ பெவல்ஃபையும் பாரடைஸ் லாஸ்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பெவல்ஃப் வந்து ஆங்கிலோ சாக்சன், இங்கிலீஷோட எபிக் வந்து பாரடைஸ் லாஸ்ட். ஸோ பாரடைஸ் லாஸ்ட்டில் நிறைய பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதனோட ஆர்குமெண்ட்ஸ், அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி 10 பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி அதை 12 புக்ஸாக அவர் மாற்றினார். அதே மாதிரி அந்த ஒர்க்கில் வந்து மியூசஸை இன்வெகேட் பண்ணியிருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பாரடைஸ் லாஸ்ட்டில் பார்க்கணும். ஏன்னா பாரடைஸ் லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக இருக்கிறதால அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் எபிக்ஸையும் நீங்கள் வந்து படிக்கணும். மார்க் எபிக்கில் அலெக்சாண்டர் போப்போட ஃபேமஸான ரேப் ஆஃப் சலாக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க் எபிக்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மார்க் எபிக்ஸ் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப அதிகமாக க்வெஸ்சன் பேப்பரில் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஒர்க்காக அலெக்சாண்டர் போப்போட ரேப் ஆஃப் சலாக் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜானர் வைஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து போயிட்ரியாக குரோனாலஜி வைஸ்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு ஒர்க்கையாக நீங்கள் பார்த்துட்டு வரணும். அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லேருந்து ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், ரெனைசன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஏஜ் வைஸாக ஒவ்வொரு ஒர்க்கையும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஜானர் பேஸ்டாக இருக்கிற ஒர்க்ஸ் தான் நீங்கள் முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோலேயே நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜானர் பேஸ்டான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்.
ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட போகிற வீடியோவில் அடுத்து போயிட்ரியோட ஒர்க்ஸை நம்ம ரொம்ப ஃபேமஸான நோட்டபிளான ஒர்க்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் இதனோட கண்டினியூஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல்.